to my channel. வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை போலி ஆவணங்கள் தயார் செய்து பெண் ஒருவர் மோசடி செய்துள்ளார். அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி இடத்தின் உரிமையாளர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்துள்ளார். அந்த வீடியோ தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. நெல்லை பாளையங்கோட்டை டிவிஎஸ் நகர் பகுதியை சேர்ந்தவர் ரிச்சர்ட் செல்ல பாண்டியன். இவர் தொழில் நிமித்தமாக வெளியூரில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பழையப்பேட்டை பகுதியில் இவருக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பிலான இடம் உள்ளது. இதனை பெண் ஒருவர் போலி ஆவணங்கள் தயார் செய்து அந்த இடத்தில் கிறிஸ்தவ சபையை அமைத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளார். இதனை அறிந்த இடத்தின் உரிமையாளர் ரிச்சர்ட் செல்ல பாண்டியன் அதிர்ச்சி அடைந்து பல்வேறு அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்துள்ளார். இதற்கு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இன்று நெல்லையில் நடைபெற்ற சமபந்தியில் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்துள்ளார். உடனடியாக நடவடிக்கை எடுத்து இடத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும், இல்லையெனில் நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் உரிமையாளரின் வழக்கறிஞர் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார். அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். நாங்கள் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருவள்ளி அவர்களிடம் நில மோசடி மற்றும் மதம் மாற்றம் செய்யும் தற்சுவை திருவன் அவர் மீது புகார் கொடுப்பதற்காக வந்துள்ளோம். இந்த இடமானது பழையப்பேட்டை திருநெல்வேலி மாவட்டம் பழையப்பேட்டையில் இருந்து வருகிறது. அந்த இடத்தின் மதிப்பு சுமார் 3 கோடி இருக்கும். அந்த இடத்தின் உரிமையாளர் சிவகாசியில் இருந்து வருகிறார். இதை பயன்படுத்தி கொண்டு அந்த இடத்தை சட்டத்துக்கு புறம்பாக செல்வி என்பவர் மற்றும் ரவுடி கும்பலுடன் சேர்ந்து ஆக்கிரமிப்பு செய்து போலி ஆவணங்களை உற்பத்தி செய்து அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து சர்ச்சு கட்டி மதமாற்றம் செய்து இருந்து வருகிறார்கள். அந்த இடத்தை மீட்டுக் கொடுப்பதற்காக நாங்கள் தற்பொழுது இந்த புகாரை கொடுத்துள்ளோம். புகார் கொடுத்து நாங்கள் தகுந்த நடவடிக்கையாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றோம். இது சம்பந்தமாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் கோட்டாட்சித்தலைவர் மற்றும் வட்டாட்சியர் மற்றும் ஆணையர் மாநகராட்சி ஆணையர் மற்றும் காவல்துறையினர் புகார் கொடுத்து தற்போது நடவடிக்கையாக நிலத்தை மீட்பதற்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றோம். நடவடிக்கை தாமதமாக பட்சத்தில் உயர்நீதி மதுரை உயர்நீதிமன்றத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம்.